வணக்கம். இன்னைக்கு கீதாவின் சமையல் அறையில கீரை வடை. இது வந்து எந்த கீரை யூஸ் பண்ணினாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து சிறுகீரை எடுத்திருக்கேன். நீங்க வந்து பாலக் இல்ல வேற எந்த கீரைனாலும் போடலாம். நம்ம இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து உளுந்து, கல்லப்பருப்பு, கீரை, பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, வேற எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷு. இதுக்கு வந்து உளுந்து என்ன அளவில் எடுத்துக்கணும்னா, ஒரு டம்ளர் உளுந்து எடுத்தீங்கன்னா கால் டம்ளர் கல்லப்பருப்பு எடுத்தால் போதும். இதை வந்து ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சிலேயே நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாலாம் கிரைண்ட் பண்ணணும்னு இல்லை, குறக்குறனே கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கீரை, பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி போட்டு கலந்துட்டு வடை சுடணும். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை போய் இப்போ அரைச்சிட்டு வரலாம்ப்பா. இப்போ நல்லா குறை குறைன்னு ஆட்டணும்ப்பா. இந்த மாதிரி கல்லப்பருப்பு வந்து ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல, அது தெரியணும். அப்படிதான் இது வந்து நல்லா குறை இப்படி ஆட்டணும். நல்ல மைய நம்ம மெதுவடைக்கு அடைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. இது கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கணும். இப்படி எடுத்தால் இப்படி பந்து மாதிரி வரணும். இப்போ பாருங்கள், கல்லப்பருப்பு அப்படியே ஒன்று ஒன்று தெரியுது பாருங்கள். இப்படி தான் தெரியணும். இது இதில் வெறும் உப்பு போட்டு தான் ஆட்டியிருக்கேன். இப்போ வந்து கீரை, பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, அப்புறம் இஞ்சி பொடியாக நறுக்கியது, இதெல்லாம் இப்போ வந்து சேர்த்துக்கணும். இதில் இப்போ வந்து இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பானும் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்கப்பா. நல்லா பெருசாக பெருசாக எடுத்துக்கிட்டு நல்லா தட்டிக்கோங்க, நல்லா ரவுண்டாக தட்டிக்கோங்க. நடுவில் ஓட்டை போட்டாச்சு. இப்படி எடுத்து இப்படி எண்ணெயில் விடணும். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும்ப்பா, இந்த வேகிறதுக்கு இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால் நீங்கள் ஸ்லிம்மில் வைக்க வேண்டாம், ஃபுல்லுலேயே வைக்கலாம். கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து திருப்பி விட்டால் போதும். இல்லை உங்களுக்கு இவ்வளோ பெருசு தட்டுறது கஷ்டம்னாலும் சின்ன சைஸில் தட்டிக்கலாம். உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இந்த பபுள்ஸ் அடங்குற வரைக்கும் நீங்கள் அதை இது பண்ணலாம். இப்படி திருப்பி போடுங்கப்பா. போடும்போது அந்த கலர் வந்தோன்னே எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரௌன் கலர் வந்துருச்சு பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலரு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எல்லா வடையும் இதே மாதிரி தான்ப்பா, தட்டி தட்டி போட்டு எடுக்கணும். பக்கத்துலேயே மிக்சியில் சட்னியும் அரைச்சிட்டேன் நான். இதுக்கு சின்ன வயசில் நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம் இந்த வடைலாம். ஹோட்டல்லையும் கிடைக்கும், வீட்லேயும் செய்வாங்க இந்த வடைங்க. இப்போ தான் வந்து கடலை மாவில் போண்டா போட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ இது எங்கேயும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ஐயங்கார் ஹோட்டல்ஸ் எல்லாம் மெஸ்ஸுக்கெல்லாம் போனால் கீரை வடை ரொம்ப ஃபேமஸ். அப்போது தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் சட்னிக்கு என்னென்னா, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை, பொட்டுக்கடலை எதுவுமே போடல. வடை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள், உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியும் கூட, ஏன்னா உளுந்து கால்சியம் இருக்குது, கீரையிலையும் அயர்ன் ப்ளஸ் கால்சியம் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன கீரை இருந்தாலும் சரி, சிறுகீரை தான் போடணும், அரைக்கீரை தான் போடணும், பாலக் தான் போடணும், வெந்தய கீரை தான் இல்லை, எந்த கீரை இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கீரையை. அதுவும் இல்லை, ஈஸியாக இருக்குது. நம்ம வீட்லேயே இருக்குது பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு, உளுந்து, கல்லப்பருப்பு நம்ம வீட்டில் இருக்கும். வித்தின் ஒரு 2 hours ஊற வச்சிட்டோன்னா 15 to 20 minutes இந்த வதை உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடும். நல்லா ஆட்டணும்லாம் எதுவும் இல்லை. குறை குறைன்னு இதை விட இன்னும் குறை குறைன்னு ஆட்டினீங்கன்னா கூட இன்னும் நல்லா உங்களுக்கு போடுறதுக்கு நல்லா ஈஸியாக வரும். இதில் வேறு எந்த அரிசி மாவு எதுவுமே கலக்க வேண்டாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஆல்.